கலவரை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். சாட்டலைட் பைபிள் ஸ்கூல் உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுய சொந்தமானாரே. வணக்கம் திருமறை நேர நேயர்களே. உலகளாவிய கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நிகழ்ச்சிகள் வான்வழி வகுப்புகள், சேட்டலைட் பைபிள் ஸ்கூல். காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு செய்தியை கேட்டுட்டு மறந்து விடக்கூடியதாக இல்லாமல் எப்போதும் நீங்கள் நினைவில் கொள்ளவும் உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கவும் தேவனுக்கு பிரியமாக இருக்கவும் கர்த்தருடைய வசனங்களை கற்பிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கிறது. இந்த நாட்களில் ஒரு புதிய தொடராக ஆதியாகமும் 4:4 இங்கே நாம் ரொம்ப முக்கியமாக ஒரு கருத்தை கவனிக்கிறோம். அதாவது 4:2 ஒரு புதிய குடும்பம் ஒன்றை பார்க்கிறோம். த ஃபஸ்ட் ஃபேமிலி. ஒரு குடும்பம் அப்படின்னா அவர்களுக்குள்ள உறவு இருக்கணும். இங்கே 2 உறவுகள் தான் இருக்குது. கணவன் மனைவி என்ற ஒரு உறவு, அண்ணன் தம்பி என்ற அந்த சகோதர உறவு, 2 உறவு தான். இந்த உறவு மனிதர்களுடைய எண்ணிக்கை பெருக 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 கோடான கோடி மக்களாய் மாறும்போது அந்த உறவுகளும் விரிந்து அது பெருகுகிறது. நம்ம ஆட்கள்லாம் பல கேள்விகளை எப்பவுமே கேட்பாங்க. அதில் ஒரு பெரிய கேள்வி, இந்த காயினுக்கு எங்கிருந்து மனைவி கிடைத்தாள்? அப்போது இந்த கேள்வி கேட்குறவங்க ஒன்று மனதில் கொள்ளும், அந்த கேள்வியை ஆதாம் ஏவாள் குடும்பம் உருவாக்கப்பட்டு எவ்வளவு காலத்துக்கு பிறகு காயினுக்கு மனைவி கிடைத்தது என்ற ஒரு கேள்வியோடு நம்ம தொடங்கணும். காரணம் என்னென்னா, ஆதியாகமும் 4 முழுக்க ஒரு 1000 வரலாறு அது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 4:5 5:5 வரும்போது ஆதாம் ஏறக்குறைய 930 வாழ்ந்தான் என்று நாம் படிக்கிறோம். அதனால் ஜெனிசிஸ் சாப்டர் 4 கண்டெயின்ஸ் அன் ஹிஸ்ட்ரி ஆஃப் 1000 ஏறக்குறைய 1000 காலத்தில் எவ்வளவு மக்கள் பிறந்திருப்பாங்க, ஏன் நம்ம அதை எண்ணி பார்க்கல? இப்போ நம்ம வீட்டில் முயல் வாங்கி வளர்த்தோம்னா அது எவ்வளவு சீக்கிரமாக குட்டிகள் போட்டு பெருகுது, பன்றிகள் எவ்வளோ வேகமாக பெருகுது, கோழி குஞ்சுகள் எப்படி வேகமாக பெருகுது. அப்போது எல்லா உயிரினங்களும் ரொம்ப குறுகிய காலத்தில் வளரக்கூடியதாக பெருகக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கி 45 உள்ள ஆள் தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பேத்தியை பார்க்குறார். 60 உள்ள ஒருவர் தன்னுடைய மகன் அதுக்கு அடுத்த தலைமுறையாக பேரன் பேத்திக்கு ஒரு கல்யாணத்தை கூட பார்க்குறார். 70 கண்டவர்கள் குடும்பத்தில் ஒரு 3 பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் சொல்லுவது உங்களுக்கு நன்றாக புரியும். அப்போ ஒரு 45, 50, 65, 60, 65, 70 2-3 தலைமுறைகளை பார்க்குற இந்த சமுதாயம், இவ்வளோ கட்டுப்பாடு நிறைந்த சமுதாயம், பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடாது, ஒரு வீட்டுக்கு 1 போதும் 2 போதும் அப்படின்னு நினைக்கிற இந்த சமுதாயத்திலேயே இத்தனை தலைமுறைகளை நாம் பார்க்கும்போது, ஆதாம் ஏவாள் காலத்து சமுதாயம், அவர்களுக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாது, எல்லாம் அவர்களுக்கு இயல்பாக கிடைத்தது. ஆதாமுக்கு இந்த உலகம் முழுவதும் கொடுக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வந்த ஆதாமுக்கு எல்லா மலைகளும் அவனுக்கு சொந்தம், எல்லா மரங்களும் அவனுக்கு சொந்தம், எல்லா மிருகங்களும் அவனுக்கு சொந்தம், எல்லா சமுத்திரம் அவனுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. மனிதர்களுக்கென்று தேவன் இதை கொடுத்தார் இல்லையா?
அப்போ அவர்கள் எவ்வளவு பழகி பெரியிருப்பாங்க. அதனால தான் நோவா காலத்தில் அவ்வளோ ஜனங்க இருந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ உறவுகள் வந்து மக்கள் தொகை பெருக பெருக தான் சொந்த பந்தம் அதிகமாயிட்டே போகும். இப்போ நாலே நாலு பேர் இருக்காங்க, ஆதாம் ஏவாள் காயின் ஆவேல். அப்போ உறவுகள் வந்து ரெண்டே ரெண்டு உறவு தான் இருந்தது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ற ஒரு உறவு, கணவன் மனைவி என்ற ஒரு உறவு, அண்ணன் தம்பி என்ற ஒரு உறவு. அதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தில் பெண்கள் அப்படி நிறைய பிறந்திருக்கலாம். இப்போது இயல்பாக ஒரு ஆண் ஒரு பெண்ணோட சேரும்போது அவர்களுக்கு பிள்ளை பிறக்கும். ஆனால் அந்த ஆண் அண்ணன் அல்லது தம்பி அப்படின்னு இந்த பெண்ணுக்கு தெரியாது. அல்லது இந்த பெண் சகோதரி தங்கை என்ற விஷயம் அந்த ஆணுக்கு தெரியாதுன்னு வச்சுக்குவோம். இருந்தாலும் குழந்தை பிறக்குமோ பிறக்காதா? பிறக்கும். ஆகவே இந்த சட்டங்கள்லாம் எப்போ உருவாகுதுன்னா, இந்த குடும்ப சட்டங்கள் மனிதனுடைய பெருக்கத்தை பொறுத்து அவருடைய சமுதாய அமைப்பு மாறியது. த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இன்க்ரீஸ்ட் ஆஸ் மச் பீப்புள் ஆர் பாப்புலேட்டட். இதுதான் அதனுடைய விஷயம். அதனால் மூடதனமான ஒரு கேள்வியை எப்பவுமே கேட்பாங்க. அப்போ காயனுக்கு மனைவி எங்கேருந்து வந்தனா, அவனுடைய குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பொண்ணு தான், அவ்வளோதான். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பசு எப்படி சினையாகுது, நம்ம வீட்டில் இருக்கிற பூனை எப்படி குட்டி போடுது, நம்ம வீட்டில் உள்ள நாய் எப்படி வளர்கிறது. ஏன்னா அவர்களுக்குள்ள அந்த மிருகங்களுக்குள்ள உறவுன்றது ஒன்று கிடையாது. ஒரே ஒரு உறவு, அது ஒன்று ஆண் ஒரு பெண், அவ்வளோதான். ஆனால் மனிதர்களுக்குள்ள இருக்கிற உறவு, நன்மை தீமை அறிகிற மனசாட்சியுடைய மனிதர் காலப்போக்கில் உறவுகளை விரித்து கொண்டான். அது பெருகிக்கொண்டே போனது. அப்போது மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் வந்தபோது அன்றைய இஸ்ரவேலர்களுக்கு மிக தெளிவாக உறவுகள் எல்லாம் வரிசைப்படுத்தி நியாயப்படுத்தி மனிதனுக்கு சட்டங்களாக கொடுக்கப்பட்டது. புரிஞ்சதுங்களா உங்களுக்கு சொன்னது? இப்போது நம்ம ஊரில் நம்ம சுற்றி இருக்க ஜனங்கள் மத்தியில் தங்கை உறவு உடைய ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிற குடும்பம் ஒன்று இருக்கும். அண்ணன்ற உறவு உடைய ஒருவனை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் நம்ம ஊரில் இருக்குது. நீங்கள் ஒன்றா நல்லா கவனித்து பாருங்கள். தெரியாமல் நடக்கும் அது. அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாமல் போயிட்டுருக்கோம். எந்த வகையில் ஒரு அண்ணன், எந்த வகையில் இவ தங்கைன்னு தெரியாமல் போயிட்டுருக்கோம். அதுக்காக அவங்களுக்கு என்ன குழந்தை பிறக்காமையை போயிட்டுது, அவங்க என்ன வாழாமையை போயிட்டாங்க, அதனால் உலகம் வந்து அவங்களுக்கு என்ன ஜெயிலில் போட்டாங்களா, நம்ம நீதி சட்டத்தில் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன சட்டம் இருக்கா? கிடையாது. நம்மளா சட்டத்தை இயற்றினால் அது தண்டிக்கப்படும். நாலாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். இந்த இடத்துல அறிந்தான் என்ற அந்த சொல்லுக்குள்ள உடல் உறவு கொண்டான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக உருப்பெற்றார்கள். தே பிகம் ஒன் இன் த ஃப்ளஷ். அப்படியானால் ஏதேன் தோட்டத்துக்குள்ள நன்மை தீமை அறிவை பெற்றுக்கொண்ட மனிதன் தோட்டத்துக்கு வெளியே தன் மனைவியோடு அவன் வாழ ஆரம்பித்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கத்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இந்த அருமையான ஒரு தொடர், இந்த வரிசையான இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை தொடக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, என்னதான் கல்யாணம் பண்ணி எவ்வளோதான் செலவு பண்ணி எவ்வளோதான் மோதி முட்டி ஒரு கணவன் மனைவி வாழ்ந்தாலும் கடவுளுடைய அருள் இல்லாமல் பிள்ளைகள் நமக்கு பிறக்காது. சொன்னது விளங்குதா? உங்கள் தெருவில் எத்தனை பேருக்கு குழந்தை இல்லைன்னு கவனிங்க. 15 வருஷம் 20 வருஷம் பிள்ளைகளே கிடையாது. அப்படியானால் அவர்கள் ஆணும் பெண்ணுமாக இல்லையா? அவர்கள் குடும்பமாக வாழவில்லையா? வாழ்கிறார்கள். ஆகவே தான் சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம், சங்கீதம் 127 பழைய ஏற்பாட்டில் 753 பக்கம். இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சில்ட்ரன் ஆர் த ஹெரிட்டேஜ் ஆஃப் காட்.
ஆகவே தான் ஏவாள் தன்னுடைய முதல் மகனை பெற்றபோது ஆதாமுக்கு நன்றி செலுத்துவதை விட கடவுளுக்கு நன்றி செலுத்தினாள். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இந்த இடத்துல கர்த்தர் காரணராக இருக்கிறார், அவரே சிருஷ்டிகராக இருக்கிறார், அவரே குடும்ப தலைவராக இருக்கிறார், அவரே ஆணியும் பெண்ணையும் உண்டாக்கினார், அவரே அவர்களை பலுகி பெருகும்படி ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தைக்குள்ளே ஏவாள் ஒரு பரிசுத்தமுள்ள நன்றி அறிதலை தெரிவிக்கிறாள். எனக்கு கடவுள் உதவி செய்தார் என்று சொன்னாள். பைபிளில் நிறைய கேரக்டர்ஸ் அன்னாள் என்பவளை குறித்து ஒன்று சாமுவேலில் படிக்கிறோம். அவளும் கூட தன்னுடைய பிள்ளையை பெற்று கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னான். யோபு என்ற ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். அந்த மனிதனும் கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று தான் சொல்கிறான். ஆக பைபிளில் இருக்கிற எத்தனையோ மக்கள் தங்களுடைய வீட்டு ஆசீர்வாதங்களை, பிள்ளை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார் என்றே சொல்கிறார்கள். கர்த்தர் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். இப்பொழுது இரண்டாம் வசனம் பாருங்கள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆவியலை பெற்றாள். இப்போ ரெண்டு பிள்ளைங்க. ஆனால் இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு இடையில் பைபிள் உற்று பாருங்கள், ரெண்டாம் வசனத்தில் அவனுடைய சகோதரனாகிய ஆவியலை பெற்றாள். அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், ஆதியாகமும் நாலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். இந்த இடத்துல மனைவி என்பது உறவு சொல், ஒய்ஃப் என்பது ரிலேஷன்ஷிப், ஒரு லீகல் வேர்டு, அது ஒரு சட்ட ரீதியான சொல். போகிற வரவங்களாம் மனைவி ஆகிட முடியாது. விபச்சாரத்தின் கீழே நடந்து கொள்கிறவங்கள்லாம் அந்த ரெண்டு பேரும் தங்களை கணவன் மனைவின்னு சொல்லிக்க முடியாது. ஆனால் உடல் உறவு கொண்டிருப்பாங்க. ஆக உடல் உறவுக்கும் மேலாக இருக்கிறது உறவு பெயர். ஆதாம் தன் மனைவியாகிய, இது வந்து ஒரு சட்டச்சொல், ஒரு உறவு சொல். ஆக முதல் மனிதனுடைய உறவு கணவன் மனைவி உறவு. அதுபோல இரண்டாவது மனிதர்கள் காயின் ஆவேல், இது இவர்களுக்குள்ள உறவு சகோதர உறவு. ஒரு சகோதரன்னா என்ன அர்த்தம்? ஒரு சகோதரன் தன்னுடைய தம்பிக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு மூத்தவன் இளைவனை எப்படி பார்க்க வேண்டும்? சகோதரர்களாக இருப்பதனாலே என்ன லாபம்? குடும்பங்களை கட்டு வைக்கும் போது குடும்ப தலைவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அப்போது அண்ணன் தம்பி அக்காள் தங்கை நன்றாக உறவு கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்குவார்கள். நல்லது கெட்டதில் அவர்கள் தங்களை தேற்றுவார்கள். நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். பேனால் அடிக்கோடுங்கள். இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அதாவது எ பிரதர் இஸ் பார்ன் டு சப்போர்ட் இந்த அட்வர்சிட்டி. நெருக்கமான ஒரு சூழலில் இந்த அண்ணன் தம்பி உறவு ஒருவர் ஒருவர் தாங்குதான். சகோதரன் ஏன் பிறந்திருக்கிறான்? இடுக்கண்ணிலே உதவுவதற்காக. நல்லதானே? இப்போது ரெண்டு பேர் அண்ணன் தம்பியாக இருக்கும்போது பலம் அதிகம், அந்த குடும்பத்தை அவங்க காப்பாற்றலாம். அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தாய் தகப்பனுக்கு ஒரு தூணாக இருக்கலாம். அந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கலாம், உதவியாக இருக்கலாம். பிரசங்கி 4:9 பழைய ஏற்பாட்டில் 794 பக்கம். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. இரண்டு பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாது ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பிரி நூல் சீக்கிரமாய் அறாது. ஒரு அண்ணன் தம்பி உறவு
ரெண்டு பேராக வாழ்கிற அந்த சகோதரத்துவம் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே காயின் ஆவேலுடைய வாழ்க்கையில் இன்னொரு கருத்தையும் நம்ம படிக்கிறோம். அதாவது இரண்டாம் வசனம், ஆவேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். அதாவது கேன் பிகம் ஃபார்மர், ஏபிள் பிகம் ஷெப்பர்ட். இப்போது ரொம்ப வேகமாக இந்த சரித்திரத்தை எழுத்தாளராகிய மோசே நமக்கு சிறிய தகவலாக இருந்தாலும் பெரிய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகிறார். முதல் குடும்பம், முதல் உறவு, ரெண்டாம் உறவு, முதல் மனிதன், இரண்டாம் மனிதன் ஆதாம் ஏவாள் வழியாக வந்தவங்க என்ன தொழில் செய்தாங்க? காயின் வந்து நிலத்தை பயிரிடுகிறவனாக மாறினான், ஆபேல் வந்து ஆடுகளை மேய்க்கிறவனாக சென்றான். யார் இதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? நிச்சயமாக அவங்க பெற்றோர். சரி, அந்த பெற்றோர் வெறும் ஆடு மேய்க்கிறதோட அல்லது நிலத்தை பயிரிடுகிறதோட அவர்களை விட்டுருப்பார்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா? காரணம் என்னென்னா, ஆதாம் ஏவாளுக்குள்ளே வேலை செய்து கொண்டிருந்த அந்த நன்மை தீமை என்கிற அந்த மனசாட்சி காயின் ஆவேலுக்குள்ளும் இருக்குது இல்லையா? ஏன்னா அவங்களும் பிள்ளைகள் தானே, மனிதன் தானே. அப்போது அந்த இரண்டு பேருக்குள்ள ஆதாமிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த நன்மை அறிதல் தீமை அறிதல் என்ற அந்த குணம் இருந்தது. அது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த மோல்டில், அந்த செட்டப்பில் தான் மனிதனை தேவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். ஆடம் அண்ட் ஈவ் ஹேட் எ நியூ ரிலிஜன் கால் நோயிங் குட் அண்ட் ஈவில், இட் ஃபாலோட் கேயின் அண்ட் ஈவில். இன்றைய வரைக்கும் நமக்கு அந்த நன்மை தீமை அறிதல் என்பது நம்மோடு தொடர்ந்து வருவதை பார்க்குறோம். யாக்கோபு 4 அதிகாரத்தில் நன்மை தீமை அறிதல் எங்கே நம்மை கொண்டு போய்விடும்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. யாக்கோபு 4:17 பாருங்கள், ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். இப்போது நன்மை தீமை இந்த அறிவு நம்ம எல்லாருக்கும் உண்டு, ஆனால் நன்மை செய்ய வேண்டிய இடத்துல அதை நம்ம செய்யலைன்னு வைப்போம், தீமை தானே செய்வோம் அப்போ. ஏன்னா ரெண்டே ரெண்டு சட்டம் தான், நன்மை அல்லது தீமை. இப்போ நன்மைக்கு பதிலாக அப்படின்னா நீங்கள் தீமை தான் செய்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நன்மைக்கு பதிலாக தீமை செய்வதை பைபிள் பாவம் என்று அழைக்கிறது. இந்த இடத்துல பாவத்திற்கான ஒரு அற்புதமான விளக்கம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. வாட் இஸ் சின்? சின் இஸ் நாட் டூயிங் குட். நன்மை செய்யாமல் போவது கூட பாவம் என்று இங்கே பார்க்கிறோம். பாவத்துக்கான மிக எளிய ஒரு அர்த்தம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதற்கான உண்மை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த டெஃபினேஷனை இங்கே நாம் பார்க்கிறோம். ஒரு நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும், இப்போ அது காயினுக்கு தெரியும், அவன் தன் சகோதரனாகிய ஆவேலுக்கு நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை அவன் செய்யலை, அவன் தீமையை செய்து விட்டான். அப்போ அது என்னவாச்சு? பாவம். இதை தான் என்னுடைய நிகழ்ச்சியில் நாம் இப்பொழுது படிக்கிறோம். ஆதியாகமும் 4:3 சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆவேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகம் நாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? கவனியுங்கள், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். சகோதரே, இந்த திருப்பு முனை
இந்த டர்னிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்தவத்தில் இந்த ஒரு பகுதியை படிப்பாங்களே தவிர அதை புரிந்து கொள்வதற்கு அக்கறை காட்டுவது கிடையாது. போதர்களும் இதை எடுத்து தெளிவாக சொல்ல அவர்களுக்கு நாதி இல்லை. ஆதியாகமத்தில் 4 அதிகாரத்தில் 2 உறவு தான் இருக்குது, கணவன் மனைவி உறவு, அதை தொடர்ந்து சகோதர உறவு. காயின் ஆவேல் இருவரும் சகோதரர்கள். காயின் மூத்தவன், ஆவேல் இளையவன். இப்போது தேவன் என்ன கேட்குறாரு, காயினை பார்த்து நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும், ஆதாம் எவாள் ஏதேன் தொடுத்து விட்டு வெளியே வரும்போது அவர்களுக்குள்ளே நன்மை தீமை அறிவு இருந்தது, அதான் அவங்களுடைய மார்க்கம். அந்த வழியில் தான் அவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். இப்போ கர்த்தர் காயின் இடத்துல என்ன கேட்குறாரு, நீ நன்மைக்கு பதிலாக தீமை செய்ய பார்க்குறியே, உன் ரிலிஜன் மாறி போச்ச, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? யாக்கோபு 4:17 பார்த்தோம், ஒரு நன்மை செய்ய அறிந்திருந்தோம் அது செய்யாமற் போனால் அது அவனுக்கு எப்படி இருக்குமா, பாவமாக இருக்கும். அதே வசனம் இங்கே 4:7 பார்க்கிறோம், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் கவனிங்கள் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். இந்த இடத்துல வாசல் என்பது நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. ஒரு வீட்டுக்கு வாசல்லாம் என்ன நமக்கு தெரியும், அது மாதிரி மனிதனுடைய வாசலைப் போல இருதயம் இருக்கிறது. உன்னுடைய பாவம் உன்னுடைய வாசலில் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. சகோதரில் நாம் தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், காயினும் பலியை கொண்டு வந்தான், ஆவேலும் பலியை கொண்டு வந்தான். ஆனால் இந்த ரெண்டு பேரும் கர்த்தருக்கு காணிக்க செலுத்தும் போது அவன் மனதில் என்ன இருந்ததுன்றதை கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் ஏன் ஆவேலின் காணிக்கையை அங்கீகரித்தார், காரணம் அவனுடைய மனதுக்குள்ளே டூ குட், நன்மை செய் என்ற பிரமாணம் இருந்தது. காயின் தன் காணிக்கையை கொண்டு வந்த போது நன்மை செய்வதற்கு பதிலாக தீமை செய் என்பது போன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அவனுடைய மனதில் நன்மைக்கு பதிலாக தீமையை அவன் சுதந்தித்து கொண்டான், அவன் சேர்த்து கொண்டான். லேவியராகமும் 22:19 சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. 19 அவர்கள் தங்கள் மனதின்படியே மாடுகள் ஆயிலும் ஆடுகள் ஆயிலும் வெள்ளாடுகள் ஆயிலும் பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து வந்து செலுத்துவார்களாக, பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம், அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலாவது ஆடுகளிலாகிலும் சமாதான பலிகளை செலுத்தும்படி போனால் அது அங்கீகரிக்கும்படி ஒரு பழுது இல்லாமல் உத்தமமாக இருக்க வேண்டும். அதாவது கர்த்தருக்கு காணிக்கையாகிய பலிகளை செலுத்துவதை பற்றி லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். நியாயப்பிரமாணம் ஒரு சட்டமாக எழுதி கொடுக்கப்படுவதற்கு முந்தைய காலத்தில் ஆதாம் ஏவாளுடைய முதல் 2 பிள்ளைகளாகிய காயினும் ஆவேலும் அவளுடைய மனதின் பிரமாணத்தின்படி அவர்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க. ஆனால் காயினுடைய காணிக்கை அற்பமாக தீமை நிறைந்ததாக இருந்தது. அவனிடத்தில் உற்சாகம் இல்லை, அவனிடத்தில் கீழ்ப்படுதல் இல்லை, கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஆனால் ஆவேல் தன்னுடைய காணிக்கையை கொண்டு வந்த போது அவனுடைய இருதயத்தில் நன்மை இருந்தது, உற்சாகம் இருந்தது, தன்னுடைய மந்தையில் கொழுமையான தலையீற்றுகளை அவன் கொண்டு வந்து விசேஷமாக தேவனுக்கு அவன் காணிக்கைகளை செலுத்துகிறான். அப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் ஒன்றை ஏற்றுக்கொண்டார், ஏன் ஒன்றை நிராகரித்தார், Why God accepted one and rejected other என்று என்னை கேட்குறாங்க. தேவனுக்கு சகல பரிபூர்ண அதிகாரம் உண்டு. ஆதாம் ஏவாளை ஏதேன் தொடுத்து விட்டு துரத்தினவர்
காயின் ஆவேலுடைய காணிக்கு திருமணிக்கும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். He can choose right and wrong. அவர் நீதி உள்ள தேவன். இப்போ காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்ற அந்த ஒரு வார்த்தையில் தேவன் காயினை அழித்தாரா, காயினை கொன்று போட்டாரா? இல்லையே. அந்த காணிக்கை சரியில்லை, ஆகவே அதை அவர் அங்கீகரிக்கல, அவ்வளவுதான். ஆனால் தன்னுடைய காணிக்கை அங்கீகரியாமல் போன போது அது காயினுக்கு கோபம், அவனுடைய முகம் சிவந்து முகநாடி வேறுபட்டதையும் கர்த்தர் கண்டார். யாக்கோபு 4:17 அவனுக்கு சொல்லப்பட்டது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? இஃப் யூ டூ ரைட் வில் நாட் பி க்ளோரி டு யூ? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா? நீ எப்படி செய்கிற, உன்னுடைய மனசாட்சியை சரி பண்ணு, இல்லைனா உன்னுடைய பாவம் உன்னுடைய இருதயமாகிய வாசலில் இருக்கும் என்று சொன்னார். இதனுடைய தொடரை நாளை நாம் கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த தகப்பனே, பூமியில முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள், அவருடைய உறவு கணவன் மனைவி, முதல் பிள்ளைகள் அவளுடைய உறவு சகோதரர்கள், இவைகளெல்லாம் தெரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்த வாய்ப்புக்காக தோத்திரம். நன்மை தீமையின் கீழே ஆண்டவரே காயின் அங்கீகரிக்கப்படாமற் போனதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உமக்கு பிரியமாக இருக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில், பொதுவாகவே நம்ம திருமண நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இதை நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா, அது அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகஞ்சரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு, ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. குற்றம் நீங்கிட்டி என்ற சுத்தமாத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறிற்ற. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 044-255-00882. செல்போன் 9385500882.